ஹலோ மகளே, எல்லாத்திலும் சேஃபாக இருப்பீங்க நினைக்கிறேன். இனியோட ஹெட்லைன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்குள்ளே புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ரெகுலர் சினிமா அப்டேட்ஸ்லாம் வந்து உங்களோட ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஓகே, ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாமல் என்னோட ஹெட்லைன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாமா? மாமன்னன் படத்தின் சக்சஸ் மீட். இந்தியன் டூவை பற்றி மனம் திறந்திருக்கும் காஜல் அகர்வால். இறுதியாக வந்தது ஜெயிலர் படத்தின் அப்டேட். மாமன்னன் இந்த படம் வந்து ரெண்டு நாள்ல கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய் வந்து உங்களால் கலெக்ஷன் இருக்கு. உதயநிதியோட ஹையஸ்ட் கிராஸ் மூவியாகவும் வந்து இந்த படம் இருக்கு. ஸோ இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மாமன்னன் படத்தோட சக்சஸ் மீட்டு யார் யாரு, நம்ம உதயநிதி ஸ்டாலின், கீர்த்தி சுரேஷ், ஏஆர் ரஹ்மான், அதுக்கப்புறம் மாரி செல்வராஜ், இவங்க 4 பேரும் சேர்ந்து கேக் வெட்டி அந்த சக்சஸை வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த படம் வந்து ஒரு சில பேர்கிட்ட வந்து மிக்ஸ்ட் ரிவ்யூஸ் வந்தாலும் ஒரு சில பேர்கிட்ட நான் படம் நல்லா இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்திருக்கு. ஸோ ரெண்டுமே வந்து ஈக்குவலாக தான் இருக்கு. பட் இந்த சக்சஸ் மீட்ல நம்ம தலைவர் வடிவேலு இருந்தால் இன்னும் சூப்பராகவே இருந்திருக்கும். ஸோ இப்போ நம்ம தலைவர் வடிவேலு தான் வந்து மிஸ் பண்ணுறோம். அவர் வந்து நிறைய ப்ரொமோஷனில் ஈடுபட்டார். மாமன்னன் படம் ரிலீஸ் முன்னாடியே வந்து இன்டர்வியூஸ் இருக்கட்டும், அதுக்கப்புறம் உதயநிதி கூட ஃபேன் மீட்டாக இருக்கட்டும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நிறைய இன்வால்மெண்ட் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஆடியோ லான்ச் வந்து அட்டன் பண்ணதாகவும் இருக்கட்டும், இதெல்லாம் வந்து பண்ணாரு. பட் சக்சஸ் மீட்ல தலைவர் இல்லை, அது அவரே சின்ன வருத்தமாக இருந்துச்சு. காஜல் அகர்வால் ரீசெண்டாக வந்து அவங்க இன்ஸ்டால வந்து ஒரு ஸ்டோரி போட்டிருந்தாங்க. அதாவது என்ன போட்டிருந்தாங்கன்னா, நியூ லொகேஷன் ஷூட்னு சொல்லிட்டு எக்ஸைட்டட் இந்தியன் டூன்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் காஜல் அகர்வால் வந்து ஒரு விஷயத்த வந்து ஹைலைட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதாவது என்னன்னா, இந்த படம் வந்து உங்களை வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் பண்ணும், அது போக இந்த படம் பார்க்கறதுக்கு நானும் வேற லெவல் எக்ஸைட்மெண்ட் இருக்கேன், உங்களை வந்து இந்த படம் வந்து ஏமாத்தாது, படம் வந்து வேற லெவல்ல ரெடி ஆகிட்டு இருக்குன்ற மாதிரியான ஒரு விஷயத்த வந்து கிட்டத்தட்ட 2வது தடவையும் வந்து காஜல் அகர்வால் வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணி பேசியிருக்காங்க. ஸோ அந்த விஷயம் தான் வந்து நம்ம ஆடியன்ஸுக்கு வந்து வேற லெவலில் கியூரியாசிட்டி கிரியேட் ஆகிட்டு இருக்கு. எப்போ யார் ரிலீஸ் பண்ணுவீங்க இந்தியன் டூன்ற மாதிரியான ஒரு கியூரியாசிட்டி வந்து பயங்கரமாக வந்து கிரியேட் ஆகிட்டு இருக்கு. பட் படம் ரிலீஸ் ஆனால் தான் படம் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். அப்டேட்டுன்னு கேட்டு தலைவர் ஃபேன்ஸ் எல்லாம் வெயிட் ஆகி டயர்ட் ஆகிட்டாங்க. ஃபைனலாக வந்து சன் பிக்சர்ஸ் இருந்து ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அந்த அப்டேட்டையும் உருப்படியாக தரல. அதாவது என்னன்னா, சாங் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் படத்தில் வந்து நெல்சனும் அனிருத்தும் பேசுறது வந்து ஒரு வீடியோவை போட்டு அப்டேட் ட்ரெய்லர் அப்டேட்னு சொல்லி ஒரு ரியாக்ஷன் தான் வந்து போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் சன் பிக்சர்ஸ் சைடு வந்து சொல்லுவாங்கன்னு சொல்லி வெயிட் பண்ணோம். பட் இந்த அப்டேட்டும் வரல. ஃபைனலாக வந்து நம்ம அனிருத் வந்து ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. தலைவர் வந்து 4 வாரில் காட்டுறது போட்டு 4 டேஸ் டு கோன்னு சொல்லி போட்டிருக்காரு ஜெயிலர் சிங்கில். ஸோ அவ்வளோதான் வந்து இந்த படத்தோட அப்டேட்டாக இருக்குது. பட் நமக்கு வர நியூஸஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னா, சன் பிக்சர்ஸ்க்கு வந்து இந்த படம் வந்து அவ்வளோ திருப்தி அளிக்கலை. ஸோ அதனால் இந்த படத்தோட ஹைப் வந்து ரொம்ப பயங்கரமாக கம்மி பண்ண போகிறாங்க. ஹைப்பு கம்மியாக இருந்து போய் படம் பார்த்துட்டு ஒரு ஆவரேஜாக இருந்தால் கூட படம் ஹிட் ஆகிடும். ஹைப்பு பயங்கரமாக கிரியேட் பண்ணிவிட்டு படம் அதுக்கு ஈக்குவலாக இல்லைன்னா படம் ஃப்ளாப்பதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் வந்து இந்த படத்துக்கு ஹைப் ரொம்ப கம்மி பண்ண போகிறோன்ற மாதிரியான ஒரு விஷயங்கள் வந்து சன் டிவி டிஸ்கஸ் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க. பட் இதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை தெரியல. ஆனால் இதில் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இது இல்லாமல் போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் என்ன ஃபீலிங்னா, மறுபடியும் நெல்சன் சொல்லிட்டாரான்னு ஒரு டவுட் இருக்குது. நியூஸ் எல்லாம் கேட்கும்போது நம்மளுக்கு வந்து எந்த அஃபிஷியலாக நியூஸ் தெரியாதப்போ நம்ம வந்து இதுதான் இருக்கும் அதுதான் இருக்கும்னு சொல்லி ஹைலைட் பண்ண முடியாது. ஸோ அஃபிஷியல் நியூஸ் ஏதாச்சும் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இல்லை படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தெரிஞ்சிடும் சன் பிக்சர்ஸ் வந்து எந்த மாதிரி ஹைப் கிரியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு, அதை பேஸ் பண்ணியே இந்த விஷயம் உண்மையாக இல்லையான்னு சொல்லி நம்மளுக்கு தெரிஞ்சிடும். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அதேமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிடுங்க. அது போக இந்த சேனலுக்கு புதுசாக இருந்தால் அவங்களுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தருவீங்க. ஹாவ் எ கிரேட் டே. நன்றி, வணக்கம், டாடா, பை பை.